இவ்வளோ பேர் இருக்கீங்களா, உங்களால் நாக்கை பிடுங்கிற மாதிரிலாம் கேள்வி கேட்க முடியாதா? நான் ஜிவி பிரகாஷ் ஆக்டிங் பற்றி சொல்லுங்கள், விமான ஆக்டிங் பற்றி சொல்லுங்கள், எல்லா கேள்வியும் ஒன்றா கேட்டு ஆக்டிங் பற்றி சொல்லுங்கள், நல்லா சொல்கிறேன். அப்புறம் ஏன் சொல்கிறாங்கன்னு கேட்கலாம். பட் ரொம்ப அறிவாளிங்க, ஜீனியஸு, படத்தில் ரிவ்யூ கொடுக்குறவங்க, இந்த சினிமா துறையில் இருக்கவங்கலாம் பார்த்தாங்கன்னா போது. அப்போ அந்த சிஜி ஒர்க் பார்க்குறப்ப நம்ம பக்கத்தில் இருந்தால் பலாருன்னு வச்சு என்னடா பண்ணியிருக்கிறார் சார் பாரதி ராஜா கேரக்டர்னா, இவ்வளோ நாள் நம்மலாம் சோத்து கையில் நஞ்சு பீச கையில் சாப்பிட்டு வந்துக்கிறோம், எங்கே போகலாம்? நீ இவ்வளோ பேர் இருக்கீங்களா, உங்களால் நாக்கை பிடுங்கிற மாதிரிலாம் கேள்வி கேட்க முடியாதா? நானும் ஜிவி பிரகாஷ் ஆக்டிங் பற்றி சொல்லுங்கள், விமான ஆக்டிங் பற்றி சொல்லுங்க, எல்லா கேள்வியும் ஒன்றா கேட்டு ஆக்டிங் பற்றி சொல்லுங்கள், நல்லா சொல்கிறேன். அப்புறம் இருக்கட்டும், படம் வந்து செகண்ட் ஹாஃப் பார்க்க வேண்டிய படம். இப்போ குழந்தைங்க எல்லாம் ஸ்கூல் லீவில் இருக்காங்க, இவங்க எல்லாருமே கூப்பிட்டு வந்து இந்த படத்தை பார்க்கலாம். ஏன்னா யானைகளை வச்சு நல்லா சர்க்கஸ் காமிச்சிருக்காங்க, இது எல்லாமே பார்க்கலாம். பட் ரொம்ப அறிவாளிங்க, ஜீனியஸு, படத்தில் ரிவ்யூ கொடுக்குறவங்க, இந்த சினிமா துறையில் இருக்கவங்களாம் பார்த்தாங்கன்னா இது கொஞ்சம் பழைய கதை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஏன் சொல்கிறாங்கன்னு கேட்கலாங்க. சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி கதைகள் தமிழ் சினிமாவில் அதிகமாக வந்துருச்சு. உதாரணத்துக்கு நினைவிருக்கும் முறை, அதுக்கு முன்னாடி ஒரு எம்ஜிஆர் படம், சிவாஜி படம், அதுக்கு முன்னாடி ஒன்ஸ் மோர் சிவாஜியாக நடிச்சிருப்பார், விஜய் வந்து தத்தெடுப்பார், இந்த மாதிரி நிறைய கதைகள் வந்துச்சு. ஆனால் அதெல்லாம் சிட்டி உள்ள நடக்கிற மாதிரி இருந்திருக்கும், இது கிராம மலைப்பகுதியில் நடக்கிற மாதிரி இருக்குது. தான் சுயலாபத்துக்காக ஜிவி பிரகாஷ் வந்து ஒருத்தர் தத்தெடுத்து எட்டுனாரு, யானை மிச்சு சா வச்சிட்டவனே ஒரு 4 லட்சம் ரூபா கிடைக்குன்ட்டு. பட் அவருக்கே ஒரு வாழ்க்கையும் எல்லாத்தையும் அவங்க வந்து தேடித்தர அந்த ஒரு விஷயம் வரப்போ கடைசியில் அவர் சாவர போகிற நிலமையில இவர் உசுரை கொடுத்து காப்பாற்றுறது கிளைமேக்ஸில் பாராட்டுறதக்கதான் வந்தது. அந்த செஜி ஒர்க்கு ஓரளவுக்கு பிடிச்சிருக்கு. இந்த படத்துக்கு யானை கண்டிப்பாக தேவைன்னு எடுத்து வந்திருக்காங்க குழந்தைங்களை மையப்படுத்தி. பட் புலி தேவையான்றது எனக்கு ஒன்றுமே புரியல. புலி பசித்தாலும் புள்ள தின்னாதுன்னு வாங்க, இவர் கண்ணை பார்த்துட்டு புலி திரும்பி போகுது. சிஜி ஒர்க்கு யானையில் பண்ணப்போ வெரி எக்ஸ்ட்ராடினரி கிளைமேக்ஸை பொறுத்த வரைக்கும், ஒரே ஒரு இடத்துல இந்த புளியை போட்டு புளியை டேர்ன் பண்ணுற சீன் வந்து ஒரு கம்ப்யூட்டரில் பண்ணால் புலி வந்து ஒன்றே இப்படி போனோம். புஷ்பாவில் அண்ணனை வந்து அந்த சிசிடிவி கேமரா வந்து இப்போது செகண்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் புலி மாதிரியே போய் திரும்பி காட்டும். ஆனால் இது இந்த புலி எப்படி போகுதுன்னா இப்படி போகுது. அப்போ அந்த சிஜி ஒர்க் பார்க்குறப்ப நம்ம பக்கத்தில் இருந்தால் பலாருன்னு வச்சு என்னடா பண்ணிருக்கிற காலை எடுத்து திருப்பி வைக்கணும்ல, இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணுறோம்ல அப்படின்ற மாதிரி இருந்தது. யானையை கிளைமேக்ஸ் காமிச்ச உடனே அதே சிஜி பண்ண உடனே கூப்பிட்டு லிப்புக்கு சடிக்காமல் சூப்பராக பண்ணிடலாம். ஸோ அந்த இடத்துல தப்புன்னு அதை புரிய வச்சு அங்கே ஹார்ட் ஒர்க் பண்ணியிருந்தா படம் இன்னும் கொஞ்சம் அழகாக இருந்திருக்கும். இது நம்மளுக்கு குழந்தைங்களுக்கு தெரியாது, பட் வளர்ந்த குழந்தைங்களுக்கு தெரியும். ஜாலியான படம் பண்ணிட்டு இருந்த ஜிவி பிரகாஷ் வந்து கமர்ஷியல் படம் நிறைய பண்ண ஆரம்பிச்சிருக்கு. அவர் வந்து அடுத்தது வந்து நம்ம ஃபுல்லாக இந்த மாதிரி படம் பண்ணலான்ற ஐடியா கொடுத்தாரன் தயவு செஞ்சு வானான்னு நினைக்கிறேன். ரிபில்னு ஒரு படம் பண்ணார், ஆ கிளைமேக்ஸ் என்ன தான் அந்த கிளைமேக்ஸ்ன்னு தெரில, அப்படியே விட்டார். இந்த படத்தில் ஃபஸ்ட் ஹாஃபில் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்க. அந்த நானாக இருந்தால் இல்லை நான் இல்லை உங்களை மாதிரி நிறைய பேர் டேரக்டராக கூட இருப்பீங்க, அசிஸ்டன்ட் டேரக்டராக ட்ரை பண்ணுவீங்க, எல்லாருமே இருப்பீங்க. ஸோ அதுவாக இருந்தால் படம் லாக் அடிக்காமல் எப்படி எடுத்துன்னு போனோன்னா ஹீரோவோட ஃப்ளாஷ்பேக்கை காமிச்சிருக்கேன். ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக லவ்வே நான் வந்து கல்வனையும் காட்டல, அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் அவர் கொஞ்சம் இப்படியாக இருக்கார், இவர் சொல்கிற மாதிரி காட்டுப்பூச்சி அந்த இந்த மாதிரியே எடுத்துகிட்டு போயிட்டு இன்ட்ரோல் பிளாக்ஸில் அப்பாவை தத்து எடுக்கிற மாதிரி அந்த காரணத்தை குடும்பம் அவங்க அப்பா கேட்டு குடும்பத்தை காட்டுற மாதிரி இப்படி ஒன்று எடுத்துன்னு வந்து சுயலாபத்துக்காக இப்படி போனால் அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் வந்துருந்ததுன்னா படம் லாக் இல்லாமல் அருமையாக போயிருக்கேன். ஏன்னா ஃபஸ்ட் ஹாஃபில் ரெண்டு பாட்டு வருது, அந்த பாட்டு முணுமுணுக்கிற அளவுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ ஆனால் இந்த லாகால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, எல்லாம் பாட்டுக்கு எழுந்துட்டு போவாங்க, சீன்ஸுக்கு எழுந்து போகிற அளவுக்கு சின்ன சின்னது தான், பெரிய குரலாம் இல்லை, நல்லா இருக்குது. செகண்ட் ஹாஃப் வேறு லெவலில் இருக்குது. சரி, பாரதி ராஜா கேரக்டர்னா, இவ்வளோ நாள் நம்மலாம் சோத்து கையில் நஞ்சு பீச கையில் சாப்பிட்டு வந்துக்கிறோம். பாரதி ராஜா வந்து சிறந்த டேரக்டர் இல்லை, சிறந்த நடிகர்ன்றதை இந்த படத்தில் காமிச்சிருக்காரு. அப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸு தாத்தா கேரக்டரு என்ன அழகாக பண்ணியிருக்காரு. அந்த கண்ணில் டைலாக் டெலிவரி கூட சரி, அவர் நடக்கிற மாடுலேஷனாக சரி, இந்த படத்தை தூக்கி நிறுத்துறதே பாரதி ராஜா சார். அதுக்கப்புறம் இன்னொரு தூணாக தீனா வந்திருக்கிறான். தீனாக்கும் ஜிவி பிரகாஷுக்கும் தான் கெமிஸ்ட்ரி ஒர்க் ஆகணும். பட்டு சாரி, அப்படியும் அப்படி ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. ஆனால் தீனாவுக்கும் நம்ம பாரதி ராஜா சாருக்கும் கெமிஸ்ட்ரி தான் பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகிடுது. அது ரொம்ப ஹீரோயின்னு இன்னொன்று இன்னொரு பக்க பலம், அவங்களுக்கு ஹீரோக்கு லென்த்தி டைலாக் இந்த படத்தில் இல்லை, சின்ன சின்ன டைலாக்காக கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்டாக கிளைமேக்ஸில் தான் ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸு கொடுத்துருக்காங்க. அந்த இந்த மூணு பேருமே படத்துக்காக ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. நாலாவது ஒருத்தர் சொல்லலாம், சினிமோட்டோகிராஃபி ப்ளஸ் டைரக்ஷனும் சேர்ந்து பண்ண நம்ம பி வி சங்கர் சொல்லிட்டு டேரக்டர் நல்லா பண்ணியிருக்காரு.